மக்களவைத் தேர்தலில் பாஜகவை விட அதிமுக தான் அதிக வாக்குகளை பெற்றுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இவ்வளவுக்கு இடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றது. இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக 2ம் இடம் பிடித்துவிட்டதாக அண்ணாமலை கூறி வரும் கருத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தந்த பதிலே இது. இனி தாம் தலைவராக இருக்கும் வரை அதிமுகவுடன் கூட்டணி என்பதே கிடையாது என்றும் அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்பு கூறியிருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். 2014 18.80% வாக்குகளை பெற்ற பாஜக தற்பொழுது அதைவிட 0.62% வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளதாக கூறினார். குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்த கேள்விக்கு அதை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை என்றும் சசிகலா ஓபிஎஸ் பிரிந்து சென்றதால் தான் அதிமுகவுக்கு 1% வாக்கு கூடுதலாக கிடைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். அதெல்லாம் முடிந்து போனது, இனிமேல் பேசி என்ன பெறுவது? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தபோது அண்ணாமலையை அடையாளம் காட்டியதே தங்கள் கட்சிதான் என்றும் அவர் கூறினார். அங்கே கோவையில் கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 26 தான் குறை வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க, அதில் 27 தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்கிறார். அந்த சதவீதத்தை பார்த்தீங்களா, இவருக்கு அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருந்தார். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என நடந்து முடிந்ததை பற்றி பேசக்கூடாது என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமி. இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் வேற, அதாவது ஒவ்வொரு நடந்து முடிந்ததெல்லாம் வேற, ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்கு. இந்நிலையில் தனது எதிரி யார் என்பதை நிர்ணயிக்காமல் தேர்தலை எதிர்கொண்டதால் அதிமுகவிற்கு தான் பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாஜகவின் ராமசீனிவாசன் தெரிவித்துள்ளார். கடைசி வரைக்கும் நாங்கள் அதிமுக கூட்டணியை விரும்பணும். ஒரு ஸ்டேஜ்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், அதிமுகவுக்காக எங்கள் கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னார். தேர்தல் அறிவித்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, ரெசிப்ரோகேட் பண்ணல. யாரோ எடப்பாடியாருக்கு தப்பா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு காலத்தில் 40 வெல்லுவோன்னு 38 ஜெயிச்சிங்களே, இன்னைக்கு உள்ள டெல்லி அரசியல் சூழலில், இன்னைக்கு இருக்கிற நம்பர் கேமில் ஒரு 10-12 எம்பி எடப்பாடிக்கு இருக்கட்டும், இன்னைக்கு டெல்லியில் அவர் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ், இன்னைக்கு அசைக்க முடியாத சக்தி, நேஷனல் லெவலில் ரொம்ப ப்ராமினன்ட் லீடர், அவர் என்ன சொல்றாருன்னு இந்தியாவே பாக்குற நிலையில இருப்பார்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு யாரோ தவறான ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார்.